நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சோழன். ஆளுநர் இடத்துல புகார் அளித்த சில மணி நேரத்தில் வெளிவந்த உண்மை. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அண்ணாமலை போய் ஆளுநரை சந்திக்கிறாரு, அங்கே போய் புகார் அளிக்கிறாரு. ஏன் புகார் அளித்தாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணாமலையை தொடர்ந்து இப்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு, புகார் அளிக்கிறாங்க. என்ன புகார் அளிக்கிறாங்க? அதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க? என்னையா மாறி மாறி புகார் அளிக்கிறாங்களே, ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதில் இருக்கின்ற உண்மை தான் என்ன அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஸோ இந்த புகார் அளித்த விஷயத்தை பற்றி திமுக ஒரு உண்மையை நாங்கள் சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதிமுக ஒரு விஷயத்தை சொல்லுது, அதே மாதிரி பாஜக ஒரு விஷயத்தை சொல்லுது. நாம் என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, புகார் அளித்த சில மணி நேரத்தில் வெளிவந்த உண்மை. இந்த வீடியோனுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி புகார் அளித்ததுக்கும் அண்ணாமலை புகார் அளித்ததுக்குமான பெரிய வேறுபாடுகளை உணரலாம். அதன் மூலமாக வெளிவந்த உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோடு இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. முதலாவதாக அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் என்ன விசேஷம், என்ன வித்தியாசம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். முதல் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு போய் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்கும். பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும், அதிமுக ஒட்டுமொத்த விஷயத்தையும் கையில் எடுக்கும். அதுதான் அதிமுகவுடைய விசேஷம். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பாஜக திமுக செய்கின்ற தவறுகளை எல்லாம் வெளியே கொண்டு வரும். அந்த தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது தான் அதிமுக. அதனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்ற வித்தியாசமே இதுதான். அதிமுக பிரதான எதிர்கட்சி, எல்லா இடங்களிலும் கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் பாஜக வெளியே கொண்டு வருகின்ற விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது அதிமுக. இதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதை தாண்டி செய்தியாளர்களே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்கள் தான்பா நிறைய திமுகவுடைய தவறுகளை பேசுது, அந்த தவறுகள் உண்மை இருக்கா இல்லையா என்று அலசி ஆராய்ந்து அந்த ஆதாரங்களை நம்ம கையில் எடுக்கிறோம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வந்து திமுக மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம். உடனடியாக நீதிமன்றத்துக்கும் போகிறோம், ரெண்டாவது ஆளுநரையும் சந்திக்கிறோம், புகாரும் அளிக்கிறோம். ஸோ ஊடகங்கள் தான் பேசுது, அது ஏன் நாம் பேசணும் அப்படின்னு நம்ம விட்டுறது கிடையாது. ஏன் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிஆருடைய ஆடியோ விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது பாஜக தான். அவங்க கொண்டு வந்த பல விஷயங்களை தான் இன்றைக்கி தொகுத்து நீங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பாஜக கொடுத்துருக்கு இல்லையா, அப்புறம் நீங்கள் ஏன் போய் கொடுத்தீங்க? ஸோ பாஜக தராததை நீங்கள் என்ன புதுசாக தந்துட்டீங்க? ஆக மொத்தத்தில் திமுகவுக்கு இணையாக எதிர்கட்சியாக செயல்படுவது பாஜக தான் அப்படின்னு வந்து எடப்பாடி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், இந்த பாருங்க ஆடியோவை யார் ரிலீஸ் பண்ணால் என்ன இருக்குது, உண்மையை யார் வெளியே கொண்டு வந்தால் என்ன இருக்குது, திமுக தப்பு பண்ணியிருக்குதா, அந்த தப்பை பாஜக மட்டும்தான் பேசணுமா, இல்லை அதிமுகலாம் பேசக்கூடாதா, இல்லை அந்த தப்பை தட்டி கேட்கின்ற பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்கூடாதா, இல்லை அதை ஆளுநர்கிட்ட கொண்டு போகக்கூடாதா? ஸோ பாஜக பேசுனா அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணுமே கண்டி, அதை விட்டுட்டு பாஜக பேசின விஷயத்த நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஊடகங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, அதை எடுத்து நாங்கள் பேசக்கூடாதா? அப்போ நீங்கள் மட்டுமே பேசிட்டு போகணுமா? தப்பு பண்ணியிருக்கனா இல்லையா அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு பாஜக இந்த விஷயத்தை ஆளுநர்கிட்ட கொண்டு போனதுக்கும் அதிமுக கொண்டு போனதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சரி, பாஜக கொண்டு போயிட்டு பிறகு ஏன் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போனாராம்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்கிறார். இப்போது நம்ம நேராக நீதிமன்றம் போகலாம், எங்ககிட்ட எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் போகிறோம் அப்படின்னு நம்ம போகலாம். இல்லை காவல்துறையில் போய் பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளித்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, அரசுக்கு எதிராக விசாரணை நடத்துறது யார்? திமுக ஆட்சி நடக்கிறது, திமுக கையில் காவல்துறை இருக்கிறது, திமுக கையில் வழக்கறிஞர் இருக்கிறாங்க, அரசு வழக்கறிஞர் இருக்காங்க. நம்ம புகார் அளிக்கின்ற போது அந்த புகாரோ அந்த வழக்கோ அதுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஆதாரங்களை திரட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் அங்கம் வகிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இந்த காவல்துறையும் இந்த வழக்கறிஞர்களும் சரியாக விசாரணை நடத்த மாட்டாங்க, அதனால் வழக்கு தொடுத்தாலும் அது எடுபடாது. அதனால் நம்ம ஆளுநர்கிட்ட போய் புகார் அளிக்கிறோம். ஆளுநர்கிட்ட புகார் அளித்தா உடனடியாக நடவடிக்கைகளை இறங்கிடுவாரா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கலாம்.
இந்த விஷயங்களை உடனே செஞ்சு முடிங்க அப்படின்ட்டு. இல்லை நாம் எதிர்பார்ப்பது என்ன என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதுங்கிட்ட விசாரணை அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு களத்தில் இறங்கி இருக்கின்ற ஆதாரத்தை வைத்து திமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் தான் உண்மை வெளிவரும். அதனால தான் பாஜக புகார் அளித்தாலும் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஆளுநர்கிட்ட புகார் அளிக்கிறோம் அப்படின்னு புகார் அளித்த சில மணி நேரத்திலேயே நமக்கு உண்மை வெளிவந்தது. மாற்றி மாற்றி ஆளுநர்கிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எதுக்கையா புகார் அளிக்கிறாங்க அப்படின்ற குழப்பம் நமக்கு இருந்திருக்கும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட போய் புகார் அளித்திருக்கின்றார். வெறும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட மட்டும் புகார் அளிக்கலை, ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்தார். அப்படி அமித்ஷாவை சந்திக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பிடிஆருடைய ஆடியோ விஷயம் பற்றியும் அதற்கான ஆதாரத்தை பற்றியும் கொடுத்துட்டு வந்தார். அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், இந்த விஷயம் என்னுடைய கருத்துக்கும் வந்திருக்குது, நானும் அதை விசாரணை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன், நீங்கள் கூடுதல் ஆவணம் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நான் செயலில் இறங்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். இப்போ ஆளுநர்கிட்டையும் போய் கொடுத்து ஆளுநருக்கும் அழுத்தம் தந்தால் ஆளுநரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் போய் ரிப்போர்ட் எடுப்பார், அவர்கிட்டையும் ஆட்கள் இருக்கு இல்லையா, அதோட பல துறைகளையும் கூப்பிட்டு விசாரணை நடத்துவார் இல்லையா, ரிப்போர்ட் கேட்பார் இல்லையா. ஸோ எடப்பாடி பழனிசாமி தந்த புகாரை ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து நம்ம ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ரிப்போர்ட்டை தயார் பண்ணி பிறகு அமித்ஷாவுக்கு அனுப்பி வைப்பார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிச்சிருக்கிறாரு. ஸோ ஆளுநர் புகார் அதிமுக புகார் ரெண்டுத்தையும் வைத்து அதிரடியாக களத்தில் இறங்குச்சுன்னா மத்திய அரசாங்கம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஸோ இப்படி திமுகவுக்கு தொடர்ச்சியாக பாஜக அதிமுக சிக்கல் தந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதிமுக ஏன் நேற்று போய் ஆளுநர்கிட்ட புகார் அளித்தது தெரியுமா, ஏன் பேரின் நடத்தினாங்க தெரியுமா, அதையெல்லாம் திசை திருப்புகின்ற விஷயந்தாயா. அதிமுக ஆட்சியில் இதே மே மாதம் 22ஆம் தேதி தான் குருவியை சுடுற மாதிரி தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொன்றார்கள், ஊடகத்தில் இந்த விஷயம் பேசக்கூடாது என்பதற்காக அதிமுகவினர் ஆளுநரை சந்திக்கின்ற விஷயத்தை கையில் எடுத்தாங்க. இல்லைன்னா மது குடிச்சி எத்தனை நாளைக்கு முன்பாக உயிர் இருந்தாங்க, வேங்கைவேல் பிரச்சனை எத்தனை நாளைக்கு முன்பாக நடந்தது, இப்படி பல நாளுகளுக்கு முன்பாக ஆடியோ போன்ற விஷயங்கள்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு சரியாக மே மாதம் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வச்சதே தூத்துக்குடி சம்பவம் ஊடகங்கள் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இது பண்ணியிருக்கிறாரு. இல்லைன்னா கடந்த ஆட்சியில் 13 பேரை சுட்டு கொன்ற விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு திமுக எடப்பாடி பழனிசாமி திசை திருப்புகின்ற அரசியலில் இறங்கிட்டாருங்க. இதாங்க அதிமுக புகார் அளித்ததனுடைய பின்னணியில் இருக்கின்ற உண்மை அப்படின்னு திமுக சொல்லுது. ஆனால் இங்கே நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க பார், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, யோ எடப்பாடி பழனிசாமி குருவியை சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டுட்டாரு, உத்தரவிட்டது தப்பு அப்படின்லாம் சும்மா பெதட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு இல்லையா, நீங்கள் 2 ஆண்டு காலம் ஆன பிறகும் துப்பாக்கி சுடு சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மீதுலாம் என்னையா நீ நடவடிக்கை எடுத்த, ஸோ காவல்துறை மீது நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஆனால் துப்பாக்கி சுடு சம்பவத்தை வைத்து அதிமுகவை நீ மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா, அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த அறிக்கையில் இவங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு யாரெல்லாம் சுட்டி காட்டினாங்களோ அவங்க மீதுலாம் நீ நடவடிக்கை எடுத்தியா, சும்மா எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறதுக்காகவே இந்த 13 பேர் உயிருந்த விஷயத்தை கையில் வச்சுட்டு இருக்கியா நீ அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மிரட்டல் அரசியலை பற்றி பயங்கரப்படுத்தி விட்டார்கள். சரி, அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் புகார் அளித்த விஷயத்தில் என்ன வேறுபாடு, நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, அதில் கள்ளச்சாராயம் தொடர்பான விஷயம், நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதவியை பிடுங்க வேண்டும் என்ற விஷயத்துக்காக போனார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் விஷயத்துக்கும் போனார், போலி மது விஷயத்துக்கும் போனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷச்சாராயம் விஷயத்துக்கும் போனார், உயிரிழப்புக்கும் போனார், மது பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி 24 மணி நேரம் கிடைக்கின்ற விஷயத்தை சுட்டி காட்டுவதுக்கும் போனார், அதோட பார்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 95% அனுமதி இல்லாமல் தான் நடக்கிறதாம், இந்த 95% அனுமதி இல்லாமல் நடக்கின்ற பார்களில் வருகின்ற வருமானம் திமுகவுடைய தலைமைக்கு போய் சேருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார். அதை தாண்டி தமிழகத்தில் பாலியல் விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதை பற்றியும் புகார் அளித்திருக்கின்றாரு, அதற்கு பிறகு வந்து பிடிஆர் விஷயத்தை பற்றி புகார் அளிச்சிருக்கிறாரு, அதற்கு பிறகு கனிம வள கொள்ளை பற்றியும் புகார் அளிச்சிருக்கின்றாரு, அந்த கனிம வளை கொள்ளை மட்டும் இல்லை தடுத்த விஓ கொலை பற்றியும் பேசியிருக்கின்றாரு,
சேலத்தில் கனிம வளத்தை தடுக்க போன விஓக்கு கொலை மிரட்டல் விட்டாங்களே, அதை பற்றியும் பேசியிருக்கின்றார். போலி மதுவினால சேலத்தில் ஒருத்தர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார், அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கின்றார். தஞ்சை பகுதியில் ரெண்டு பேர் மது குடித்து இறந்து விட்டார்களே பாரில், அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கின்றார். அது தற்கொலையாக கூட இருக்கலாம் என்று டிஜிபி சொன்ன விஷயத்தை பற்றியும் புகார் அளிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, ஜி ஸ்கொயர் விஷயம் நஷ்டத்தில் போயிருந்தது, ஆனால் ஆட்சிக்கு வந்த ரெண்டே வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி லாபத்தில் போகுது, ஜி ஸ்கொயர் எப்படி லாபத்தில் போகுது, அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கின்றாரு. அதை தாண்டி ரெட் ஜெயிண்ட் மூவி, கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் ரெண்டு படங்கள் கூட தயாரிக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருந்த ரெட் ஜெயிண்ட் மூவியானது ஆட்சிக்கு வந்த ரெண்டு வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் 50 படங்களுக்கு மேலாக தயாரித்து வெளியிட்டிருக்குன்னா எங்கிருந்து பணம் வந்தது? பிடிஆர் அவர்கள் 30,000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன சாமானிய மனிதரா? அதோட மதுபானங்கள் விற்கின்ற பொழுது விலை அதிகமாக விற்கப்படுகின்ற விஷய தொடர்பாக ஆடியோவை கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரிலீஸ் பண்ணார். அதை தாண்டி கமிஷன், இந்த மின்சாரம் கொள்முதலாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி கொள்முதல் பண்ண மின்சாரத்துக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கின்ற போது அதில் 4% கமிஷன் அடிக்கின்ற விஷயம் தொடர்பாக எல்லாவற்றையும் தொகுத்து ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சிருக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற, புகார் அளித்த சில மணி நேரத்துக்குள்ளாக வெளிவந்த உண்மைன்னு சொன்னீங்க, என்ன உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த விஷயத்தையும் புகார் அளிச்சிருக்கின்றார். அதையெல்லாம் பிரித்து மேஞ்சோம்னு வச்சுங்களேன் பல மணி நேரம் ஆகும். அதை பிரித்து மேயறதுக்கு முன்பாக நேற்று நீங்கள் பார்த்தீங்களா, ஆளுநர் மாளிகையில் பேரணியாக போகின்ற தருணத்தில் அப்படியே சென்னையே ஸ்தம்பித்து போய்விட்டது, அவ்வளோ மாஸ் க்ரௌடு. உண்மையான அதிமுக இந்த புகார் அளிக்கின்ற பொழுது நமக்கு சில மணி நேரத்துக்குள்ளாகவே ஊடகத்தின் மூலமாக வெளிப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேருந்து கிளம்பி கிண்டி வந்து சேர்வதுக்குள்ளாக கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் ஆகி போய்விட்டது. அவ்வளவு தொண்டர்கள் காவல்துறைக்கிட்ட 2 நாளைக்கு முன்பாகவே அதிமுக புகார் அளித்தது. எப்போ நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம், அதோட பேரணி நடத்த போகிறோம், காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்தை சரி பண்ணணும், பொதுமக்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எங்கள் தொண்டர்கள் நிறைய பேர் வருவாங்க, திமுக மீது பயங்கர அதிருப்தியில் இருக்கின்றாங்க, மக்கள் படுகின்ற வேதனையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் இந்த பேரணி மூலமாகவும் காட்ட தயாராக இருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அதனால் காவல்துறை அதிகமாக இருக்கட்டும், போக்குவரத்தை சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் புகார் அளித்த பிறகும் காவல்துறையானது எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு செய்யலைங்க, அதனால தான் பொதுமக்கள் அவதி உற்றார்கள், நானும் வந்து மேலடைக்கு வருவதற்கு எக்கச்சக்கமான நேரமாகி போய்விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அந்த அளவுக்கு சென்னையே ஸ்தம்பித்து போய்விட்டது. இந்த புகார் அளித்ததன் மூலமாக சில மணி நேரத்துக்குள்ளாகவே தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மையான எதிர்கட்சி, பலம் வாய்ந்த எதிர்கட்சி, அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்து போய்விட்டது. மொத்த பேரும் வந்தவங்க அதிமுக தொண்டர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களும் வந்திருந்தாங்க. இதன் மூலமாக திமுக மீது பொதுமக்களும் சரி அதிமுகவும் சரி கொலவரியில் இருக்கிறாங்க, அந்த உண்மை நமக்கு தெள்ள தெளிவாக நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் தெரிஞ்சது. ஆட ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க, எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சுட்டாருங்க, அந்த செய்தி ஊடகத்தின் மூலமாக வெளிவந்ததுங்க, நிறைய நண்பர்களும் என்னை சுற்றி இருந்தாங்க, நாங்கள் எக்கச்சக்கமான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாயடைத்து போய் நின்றவங்க கண்டிப்பாக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சொன்னது எதுவும் செய்யலிங்க, கட்சிக்காரங்க அனுதினமும் அராஜகம் பண்ணுறாங்க, அடிதடி பண்ணுறாங்க. ஸோ சத்தியமாக அப்பாவி மக்களுடைய உயிரெல்லாம் பறிபோகுதுங்க, நிறைய கொள்ளடிக்கிறாங்க, இந்த ஆட்சி சரி கிடையாதுங்க என்று சொல்லி பொதுமக்களே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தை பார்த்த பிறகு பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இந்த புகார் அளித்த பிறகு நமக்கு தெரிஞ்ச விஷயம், திமுக மக்களிடையே வெறுப்பை எக்கச்சக்கமாக சம்பாதித்து இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஆனால் ஒரு உண்மை என்னன்னு கேளுங்களேன், முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம், அந்த ரிப்போர்ட்டில் 40 தொகுதியும் திமுக தான் வெற்றி பெறும், எந்த கட்சியும் வெற்றி பெறாது அப்படின்னு ரிப்போர்ட் உளவுத்துறை கொடுத்துருக்கதான், பிரசாந்த் கிஷோர்னுடைய சிஷியர்கள் கொடுத்துருக்காங்களாம். அதை ஒரு தனிய வீடியோவாக அடுத்த வீடியோவாகவே நான் தரேனே, நீங்களே பாருங்களேன் அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க அந்த வீடியோவை பார்த்த உடனே. அதையும் தாண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக கவனம் பெற்ற விஷயம் என்ன தெரியுமா, ஆண்கள் தான் ஆர்ப்பாட்டம் என்றால் அணிதிரளுவார்கள், ஆனால் அதிமுகவினுடைய இந்த பேரணியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அணி திரண்டது உண்மையாகவே எல்லோருடைய கவனத்தையும் பெற்றது. அப்போது பெண்களே வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்றால் திமுக ஆட்சி மீது பெண்கள் பயங்கர வெறுப்பில் இருக்கிறாங்க என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஏன்னா இப்போ எந்த தேர்தலும் கிடையாது,
எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெருசாக சீட்டுலாம் வந்து வாங்க முடியாது. ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு நகராட்சி தேர்தல்னா கூட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமியுடைய கரத்தை வலுப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியுடைய கவனத்தை ஈர்த்து அப்பா ஒரு கவுன்சிலர் சீட்டு அந்த சீட்டு வாங்கலாம் அப்படின்றதுக்காக பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஆனால் வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல், 40 பேருக்கு தான் சீட்டு. அதனால் இவ்வளோ பெண்கள் கலந்து கொண்டு இருப்பது சீட்டுக்காக இருக்காதுங்க, கண்டிப்பாக திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையைத்தான் காட்டுது. அதனால தான் யாராவது ஒருத்தர் போராட்டத்தில் குதிக்க மாட்டாங்களா, திமுகவுக்கு எதிராக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய மாட்டோமோ அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் வந்ததுங்க. உண்மையாகவே திமுக இதை பார்த்துருந்தால் அப்படியே கலங்கி போயிருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. புகார் அளித்த சில மணி நேரத்திலேயே வந்து திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி இருக்கின்ற உண்மை நமக்கு வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு என்னங்க அந்த உண்மை, வெளிப்படையாக தெரிஞ்சுதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.